வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் CRPF-லேருந்து ஒரு செம்மையான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஜாபை பற்றி பார்த்தீங்கன்னா இதோட போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் எப்போருந்து போடலான்னா இந்த மாதம் 30ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 25 வேகன்சிஸ் இருக்குது. உங்களுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 177,000 ரூபா வரைக்கும் வரும். அண்ட் தென் உங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், பேச்சுலர் டிகிரி பிஇ வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும், வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஏஜ் இது பாருங்கள், ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் யூஆராக இருந்தால் உங்களுக்கு 35 வயசும், நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 40 வயசும், ஓபிசியாக இருந்தால் 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து எந்த விதமான ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் நார்மலாக யூஆரில் இருக்க எல்லா கேட்டகரியும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதான் எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஒரு 40 வரைக்கும் அண்ட் ஓபிசி 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பையனாக இருந்தால் 165 சென்டிமீட்டரும் பொண்ணாக இருந்தால் 157 சென்டிமீட்டரும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வெயிட் கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஆவடியிலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அங்கேயே வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலை பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஆராக இருந்தீங்க அப்படின்னா வந்து 400 ரூபா பே பண்ணணும். அதாவது பெண்கள் வந்து எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் பே பண்ணணும். நீங்கள் வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அப்படி இல்லைன்னா பேங்க்கில் வந்து டிடி எடுக்கணும். நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு டிடி எடுக்கணும்னா டிஐஜி குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ராம்பூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிடி எடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு அனுப்பும்போது ரெண்டு லேட்டஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அனுப்பணும். அதோட உள்ள ரெண்டு என்வலப் கவர் வச்சு அதில் 2 அட்ரஸில் வந்து உங்கள் அட்ரஸையும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் எக்ஸாம் 2021 அப்படின்னு எழுதியிருக்கணுன்றது என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையும் எழுதி உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவங்க அனுப்புறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். டிஐஜி குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ராம்பூர் டிஸ்ட்ரிக்ட் ராம்பூர் உத்தரப்பிரதேஷ் 244901 இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அண்ட் தென் எக்ஸாம் டீட்டெயில் பற்றி பார்த்துலாம் பாருங்கள். ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்து டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ இருக்கும். என்னடா இவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க, இது எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே இருக்குது. இதை வந்து யாருமே வெளியே ஃபுல்லாக தரவாக கொடுக்க மாட்டாங்க, இவங்க வந்து வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், அதனால் எந்த பயமும் வேண்டாம், தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸாமோட சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷு, இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்குது. டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸு, உங்களுக்கு வந்து 200 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது தெளிவான சிலபஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த சிலபஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த சிலபஸை வந்து யாராச்சும் வேணால் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அப்படி இது ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கீழே நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹரீஷ்குமாரன். நன்றி, வணக்கம்.